ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் இந்த லுக் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு லுக். ஸோ நம்ம லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போகிறதுனால நம்ம ஹேரை கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து செப்பரேட் பண்ணி செக்ஷன் எடுத்து கேர்ள் பண்ண போகிறேன் ஹேரை. ஏன் இன்றைக்கி கேர்ள்ஸ் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் தான் நம்ம ஹேரு, எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன். நான் இந்த கேர்லர் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வாங்கிட்டு வந்தேன். அரை அண்டர் 1000 ருபீஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கும் கேர்ல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு தான் இந்த கேர்ல் வாங்கினது. அண்ட் இப்போ நான் எப்படி கேர்ல் பண்ணுறேன்னா பேக்வேர்ட்ஸாக கேர்ல் பண்ணுறேன். லைக் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்வேர்ட்ஸாகவே இழுத்து இழுத்து ஸ்லோவாக வந்து விட்டோன்னே இந்த மாதிரி கேர்ல்ஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் கேர்ள்ஸ் இல்லாமல் ஒரு வேவி ஹேர் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம கேர்ள்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஹேரை கலைக்க தான் போகிறேன். கலைச்சிட்டு அது ஒரு வேவி லுக் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த வாட்டி தலை குளிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 3-4 டேஸ் ஆச்சு, லிட்டில் ஆயிலியாக இருக்குது ஹேர். அதனால் ஒழுங்காக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது ஒழுங்காக ஹேர் வரல. அதனால் நம்ம கேர்ள் பண்ணாலும் ஒழுங்காக வராதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம இந்த வாட்டி ஒரு வேவி லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேரை வந்து பேக்வேர்ட்ஸாக கேர்ள் பண்ணி ஒரு வேவி லுக் கொடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு மேக்கப். மேக்கப் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரு 5-step மேக்கப் தான். நான் சொன்ன மாதிரி இது 5 மினிட்ஸ் மேக்கப்புன்னு கூட வச்சுக்கலாம் இதை. ஸோ எவ்வளோ எவ்வளோ அழகான கேர்ள்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடையுமே வந்து கேர்ள் பண்ணிக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக கேர்ள்ஸ் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செமையாக சொதப்பிக்கிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி சொதப்புன்னு, பட் இருந்தாலும் நல்லா தான் வந்துருந்தது. பேக்லாம் லைக் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபைனலாக ஒரு சீரம் போட்டு ஹேரை வந்து ஒரு ஃபிஸி இல்லாமல் ஒரு கேர்லி ஹேராக வந்து பண்ணியாச்சு. அண்ட் கம்மிங் டு மேக்கப், ப்ரைமரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரைமர் வந்து பேஸை வந்து செட் பண்ணும். ஸோ நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக தான் போகிறோம். ஸோ எனிவேஸ் நான் அவுட்டோரில் இருக்கிற வேலை இருக்காது, எனக்கு நிறைய இன்டோர் தான். நெக்ஸ்ட் கன்சீலர். ஸோ இந்த வாட்டி கலர் கரெக்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கன்சீலருக்கு போயிடுறோம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது ஒரு 5 ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம் மேக்கப்ன்றதுனால. இந்த வாட்டி வந்து எனக்கு டார்க் சர்க்கிள்ஸுமே ரொம்பவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போலாம். அதனால நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். கன்சீலர் மட்டும்தான் போடுறேன், ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக் அதையே வந்து கையை வச்சே தான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு ப்ரஷ் வச்சு வேணால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான மார்ஸோட பிபி க்ரீம் தான் போடுறேன். பிகாஸ் இது ஃபவுண்டேஷன் போட போகிறதில்ல, நோ ஃபவுண்டேஷன் லுக் தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த வாட்டி பிபி க்ரீமை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கன்சீல் பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும் விட்டுட்டு மிச்ச இடம் எல்லாத்துலேயுமே வந்து பிபி க்ரீம் வச்சு கவர் பண்ணுறேன். பிபி க்ரீம் வந்து ஃபேஸ்க்கும் இல்லாமல் நெக்குக்கும் தான் எப்பயுமே கவர் பண்ணணும். ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸையும் பொறுத்து, பிகாஸ் நம்ம க்ளோஸ் நெக்காக போடுறோம்னா நீ கழுத்தை கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் ப்ராட் நெக் தான் எனக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால் கழுத்தையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர் வச்சு எங்கெல்லாம் செட் பண்ணணுமோ அங்கெல்லாம் ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிடும், ஆயில் எக்ஸஸ் ஆயில் வெளியே வராது. அண்ட் ஃபைனலாக ப்ளஷ் இல்லாமல் வந்து எந்த மேக்கப்புமே ஃபினிஷ் ஆகாது. ப்ளஷ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைனல் லுக் ஒன்று கொடுக்கும். ஸோ ப்ளஷ்ஷை வந்து சீக்ஸ்லேயும் அப்புறம் நோஸ் சென்டர்லலாம் போட்டுக்கிறேன். ஃபைனலி ஐப்ரோ. ஐப்ரோ வந்து ஒரு ப்ரௌன் கலர் பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணும் போதே அதே பேலட்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அண்டர் ஐயில் இருக்க அந்த வாட்டர் லைனை வந்து ஃபில் பண்ணுறேன் லைட்டாக. பிகாஸ் நான் இந்த வாட்டி ஐலைனர் ஐ ஷேடோ எதுவுமே போட போகிறது கிடையாது, அதனால கொஞ்சம் ஒரு லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மெஸ்காரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஐக்கு வேறு எந்த மேக்கப்பும் போடாமல் இருக்கிறதுனால ரொம்ப அப்படியே ஒரு அழுத மூஞ்சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால மஸ்காராவும் அதுவும் போட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் போடுறேன், ஒரு பிங்கிஷ் ஷேடில் வந்து ரிமல் லண்டனோட ஒரு லிப்ஸ்டிக். நம்ம லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பொட்டு வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் லுக்.
பட் ஃபைனல் லுக் வந்து நான் அவுட்டோர் போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஹேர் ஸ்டைலில் வந்து காற்று பயங்கரமாக கெடுத்துருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான சாண்ட்ஸ்ட்ராம், சும்மா ஃபேஸ்லேயே வந்து பயங்கரமாக காற்றடிச்சு முடியெலாம் பறந்து பண்ண கேர்ள்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு நான் போய் அந்த இடத்துக்கு சேர்றதுக்குள்ளவே. பட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபைனலாக இன்டோர் போனதுக்கப்புறம் நல்லா வந்துடுச்சு. ஐ வாஸ் ஹாப்பி. இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட் நாளைக்கு போட்டிருந்தது, ஒயிட் வித் ஒரு டெனிம் ஜாக்கெட்டோட. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ கேஸ் என்ஜாய் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.